அண்மைச் செய்தி, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. சென்னை திருவான்மையூரில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசை ஆனந்த் திருவான்மையூர் காவல் நிலையத்தில் மனு அளித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கிறார் விஜய். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. சென்னை திருவான்மையூரில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசை ஆனந்த் திருவான்மையூர் காவல் நிலையத்தில் மனு அளித்திருக்கிறார். நாளை நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் நிலையில் பாதுகாப்பு கேட்டு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குகிறார் விஜய். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தலைவரும் நடிகர் விஜயுமான நாளை கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு திருவான்மியூர் காவல் நிலையத்தில் அவருக்கு கட்சியின் சார்பாக ஒரு மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. 2024 ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விருது வழங்கும் விழா நாளை திருவான்மியூரில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு அந்த மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் மற்றும் நடிகர் விஜயமான கலந்து கொள்ளும் விழாவிற்கு உள்ளடங்கு பாதுகாப்பிற்காக ஒரு உதவி ஆணையர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். 2 நாட்கள் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடைபெற இருப்பது. நாளை காலை 7:30 தொடங்கி மாலை 6 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதேபோல் 2வது நாளாக நிகழ்ச்சி காலை 7:30 தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. நிகழ்ச்சியில் 750 விருதுகள் வழங்கப்படுகிறது. 3500 மாணவ மாணவிகள் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் பங்கேற்பதாக காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் போது தேவைப்பட்டால் போக்குவரத்து மாற்றம் செய்யவும் போக்குவரத்து போலீசார் திட்டமிட்டிருப்பதாக போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளை நடைபெற இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு போலீசார் தகுந்த பாதுகாப்பு அளிப்பதாக உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.